மிதுன ராசி ஜூலை மாத பலன்கள் 2024 ஆம் வருடம். அதிகம் படித்தவர்கள், எழுத்தாளர்கள், தன் பேச்சால் பிறரை வசப்படுத்துபவர்கள், புத்தி கூர்மை உடையவர்கள், ஞாபக சக்தி அதிகம் உடையவர்கள், பின்னால் நடக்கப் போவதை முன்கூட்டியே ஊகித்து சொல்லும் திறமை படைத்தவர்கள், சிறந்த கணித மேதைகள், இப்படியெல்லாம் சிறப்புகளை பெற்றவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி புதன். இவர்களுக்கு சஞ்சல புத்தி இருப்பது ஒரு மைனஸான விஷயம். பிள்ளைகளை கூட இவர்கள் வணிக நோக்கத்தில்தான் வளர்ப்பார்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எதுவென்றால் அது பச்சை நிறமாக இருக்கும். அதிர்ஷ்ட கல் என்றால் அது மரகதம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் வருட ஜூலை மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதலில் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் புதன் அவரே ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் உரியவர். அவர் கடக ராசியில் இருக்கிறார். அவருடன் சுக்கிரன் இருக்கிறார். மாத பிற்பகுதியில் ராசியில் உள்ள சூரியனும் கடகராசிக்கு வருகிறார். கடகத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேதுவும், 9ஆம் வீட்டில் சனியும், 10ஆம் வீட்டில் ராகுவும், 12ஆம் வீட்டில் செவ்வாயும், அவருடன் குருவும் ஆக கிரகங்கள் இம்மாதத்தில் உள்ள நிலை இது. ராசிநாதன் புதன் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது. எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். 2ஆம் வீட்டில் சூரியன் புதன் கூட்டணி மாத பிற்பகுதியில் உங்களை ஒரு நிபுணராக ஆக்கிவிடும். உங்களது மேம்பட்ட அறிவு மூலம் சிரமமின்றி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய பேச்சுக்களில் நகைச்சுவை உணர்வு அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய கணக்குகள் சிறிதும் தப்பாது. உங்களுடைய குடும்பத்தில் குதூகலம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நல்ல செலவுகளும் ஏற்படும். வாகனங்களை வாங்குதல், வீடு கட்டுதல் அல்லது புதுப்பித்தல், நகைகளை வாங்குதல், நவீன மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குதல் என இந்த மாதம் முழுவதும் சுப செலவுகளாக செய்வீர்கள். ஜூலை மாதத்தின் முற்பகுதியில் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் 3ஆம் வீட்டுக்கு உரிய சூரியன் ராசியிலேயே இருப்பதால் உங்களுடைய உடலில் வெப்பம் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். உங்களுக்கு அரசாங்க வழியில் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தையார் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய வீரம் இந்த மாதம் முற்பகுதியில் அதிகரித்து காணப்படும். அதே சமயம் உங்களுடைய சகோதரர்களுடன் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அதன் காரணமாக அலைச்சலும் ஏற்படலாம். மாத பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும். முயற்சிகளில் தடையை மாத முற்பகுதியில் உள்ள சூரியன் தருவார். ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் கேது இருப்பது உங்கள் தாயாருக்கு நன்மைகளை தராது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். உங்களுடைய வீட்டில் தேவையற்ற செலவுகளையும் இந்த 4ஆம் வீட்டில் உள்ள கேது தருவார். உங்கள் வாகனங்களில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை ஏற்படலாம். தேவையற்ற ரிப்பேர் செலவுகளை உங்கள் வாகனங்கள் தரலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகளை இந்த கேது தருவார். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கேது பாதிப்புகளை அதிகமாக தருவார். அதே சமயம் 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதும் நன்மை என்று சொல்ல முடியாது. மாற்று மதத்தினர் மூலம் நீங்கள் தொழிலில் வெற்றி காணலாம். குறிப்பாக முஸ்லீம் மதத்தவர் மூலம் உங்கள் தொழில் அல்லது வேலையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஒரு சிலர் வெளிநாடு வேலை விண்ணப்பித்திருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி இருப்பது ஓரளவுக்கு நன்மைகளை தரும். அஷ்டம சனியாக இருந்து சனி கொடுத்த தொல்லைகள் இப்பொழுது இருக்காது. உங்களுடைய தந்தையாரின் சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும்.
எந்த உதவியும் தந்தையிடமிருந்து லேட்டாகத்தான் கிடைக்கும். நீண்ட தூரத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தந்தையாரின் ஆரோக்கியம் கெடலாம், தந்தையுடன் பகை ஏற்படலாம். நீங்கள் உங்கள் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நீங்களும் உங்கள் தந்தையும் வேறு வேறு இடங்களில் வசித்தால் இந்த பாதிப்புகள் இருக்காது. ராசிக்கு 6 மற்றும் 11 வீடுகளுக்கு உரிய செவ்வாய் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயம், மின்சாரம், எந்திரம் சார்ந்த துறையில் ஈடுபடுபவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு என மாத ஆரம்பத்தில் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். மாத பிற்பகுதியில் செவ்வாய் ராசிக்கு 12 வீட்டுக்கு செல்வதால் காயங்கள், விபத்துக்கள், மருத்துவமனை செலவுகள் என ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ராசிக்கு 12 வீட்டில் குரு இருப்பதால் சுப செலவுகள் அதிகமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீர்கள். குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8 ஆகிய வீடுகள் பலமடைகின்றன. நோய், கடன், எதிரி தொல்லை இந்த மாதத்தில் நீங்கும். ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த 3 வீடுகளையும் குரு பார்ப்பதால் வீடு, வாகனம் சம்பந்தமான செலவுகள் நன்மையான வகையில் முடியும். விபத்து ஏற்பட்டாலும் சிறு சிறு பாதிப்புகள் மட்டுமே ஏற்படும். குரு பார்வை அதிக நன்மைகளை தரும். திருமாலின் அருளை பெற்று மகிழ்வுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.